சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி ஆட்டுச்சந்தையில் ஆடி பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இந்த வாரச்சந்தையில நடைபெற்ற அந்த ஆடு விற்பனை அப்படிங்கிறது எந்த அளவு இருந்தது? வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? காயத்ரி, சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சின்ன திருப்பதி பகுதிகளில் வாரந்தோறும் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக நாளை ஆடி பண்டிகை நடைபெற உள்ளதை ஒட்டி சிறப்பு ஆட்டுச்சந்தை கூடியது. இந்த சந்தைக்கு உள்ளூர் வளர்ப்பு ஆடுகள் முதல் வெளி மாவட்ட மற்றும் மாநில ஆடுகள் வந்து விற்பனைக்கு வருவது வழக்கம். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை மட்டுமே வாங்குவது வழக்கம். இதனால் இந்த 2 ஆடுகள் மட்டுமே விற்பனைக்கு வந்திருந்தது. ஓமலூர் சந்தையில் 700 ஆடுகளும் சின்ன திருப்பதி சந்தையில 1200 ஆடுகளும் விற்பனை வந்திருந்தன. இந்த ஆட்டுச்சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கொண்டு வந்திருந்த ஆடுகள் வரத்து அதிகரித்து சென்றது. இது மட்டும் இல்லாமல் சந்தையில் 10 கிலோ ஆடு முதல் 45 கிலோ ஆடு வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. 10 கிலோ எடையுள்ள ஒரு ஆடு 11,000 முதல் விற்பனையாகுது. வழக்கத்தை விட ஆட்டிற்கு 2,000 ரூபாய் வரை விலை உயர்ந்தும் விற்பனையாகியுள்ளது. ஆடுகள் அனைத்தும் அதிக விலையில் விற்றதால் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த 2 ஓமலூர் மற்றும் சின்ன திருப்பதி ஆட்டு சந்தையில் தலா 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. இந்த நாளை குறிப்பா நாளை ஆடி பண்டிகை தொடங்க உள்ளதையொட்டி பல்வேறு கோயில்களில் ஆடு பலியிடுவது வழக்கம். இதனால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான அந்த ஆட்டு சந்தைக்கு வந்திருந்து ஆடுகளை வாங்கி சென்றனர். காயத்ரி, நன்றி. திருமலை, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.